வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் நம்ம அறிவோம் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோவே போட்டு ரொம்ப நாளாச்சு எல்லாருடைய கேள்வியும் அதுதான் சார் லைவ் வர்றதில்ல வீடியோவே இப்போ போடுறது இல்லையே ஏன் அப்படின்னு ஆனால் போட்டாலும் ஒன்றும் நீங்கள் ரொம்ப பார்க்குறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து மந்த்லி லெட்டரில் வருது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பேரும் உங்கள் வீடியோவை பார்ப்பது இல்லை அன்சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அல்லாதவர்கள் தான் உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து அவனுடைய அந்த நியூஸ் லெட்ரு வருது யூடியூப்பில் இருந்து அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது போடுற வீடியோவை பாருங்கள் ஒத்துழைப்பு தாருங்க அவ்வளோதான் இப்போ இந்த தலை பார்த்தீங்கன்னா கொரோனா பயம் தேவையா இப்போ உள்ள காலகட்டத்தில் கொரோனா பயம் தேவையா எல்லோரும் தான் ஃப்ரீ ஆயிடுச்சு சார் பஸ் ஓடுது கடைகள்லாம் திறந்துருக்கு ஷாப்பிங் மால்லாம் திறந்தாச்சு ஸ்கூல்லாம் வேறு திறக்க போகிறாங்க கோயிலெலாம் திறந்தாச்சு இப்படி இருக்க காலகட்டத்தில் கொரோனா பயம் தேவையா தேவையில்லையா அதுதான் முக்கியமான டிஸ்கஷன்னே சொல்லலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு தானே அந்த இதை நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் கொரோனா பயம் தேவையான்னு பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாருடைய சந்தேகமும் உண்மையோ என்று தான் எனக்கும் தோன்றுகிறது அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலாகவே டெய்லி சாயந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைய கொரோனா பாதிப்பு அதிகபட்சம் ஐயாயிரத்தி முந்நூறுலேருந்து ஐயாயிரத்தி அறநூறு எழுநூறு அதுக்குள்ளேயே இருக்குது அதை தாண்டலை இது வந்து பொதுவாக வந்து எதிர்கட்சிக்காரனால் சந்தேகப்படுறான்னா நமக்கும் கொஞ்சோண்டு சந்தேகம் வருது பட் அரசு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதை நம்புவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டு கொரோனா போயிருச்சா நம்மளை விட்டு முழுசாக விளையிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களை விட்டு கொரோனா எங்கும் செல்லவில்லை உங்களோடு தான் நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ அப்படி ஒன்றும் தெரியலையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன சார் உங்களோட தான் கொரோனா வாழுதுங்கிறீங்க உங்களோட தான் வருது போகுதுங்கிறீங்க அப்படி ஒன்றும் பார்த்தா தெரியலையே அப்படின்னா அந்த பழைய பரபரப்பு அரசு அரசின் செயல்பாடுகள் சுகாதாரத்துறை காட்டவில்லை அதுதான் உண்மை அதில் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் வந்து ஒரு நபருக்கு கொரோனா கொரோனா உன்னுடைய தாக்கம் ஆரம்பித்த புதிதில் பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் ஒரு நபருக்கு கொரோனா உடனே தெருவினுடைய அந்த பக்கம் ஒரு கம்ப ஊனி அடைப்பு தெருவினுடைய இந்த பக்கமும் கம்ப ஊனி அடைப்பு அங்கிட்டு ரெண்டு போலீஸ்காரரு இங்கிட்டு ரெண்டு போலீஸ்காரரு அவங்க தெருக்காரவங்களே அங்கிட்டு இங்கிட்டு போகிறதுனா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அல்லது போவிடுறதில்ல அல்லது ரெஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அது பத்தாதுன்னு பேனர் வேறு இந்த ஏரியாவில் கொரோனா பாதிப்பு ஏரியா அப்படின்னு வந்து அரசாங்கமே லோக்கல் பாடியே வந்து பேனர் வச்சுச்சு இப்போ உள்ளதில் பார்த்திங்கன்னா இந்த செயல்பாடுகள் எதுவுமே கிடையாது அதாவது கொரோனா பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த செயல்பாடுகள் கிடையாது நம்ம எச்சரிக்கக்கூடிய ஒரு தெருவில் ஒருத்தருக்கு கொரோனா அப்படின்னா உடனே வந்து அந்த கிருமி நாசினி தெளிக்கிறது பயங்கரமாக அந்த தெருவே வந்து கிருமி நாசினியில் அடைப்பை ஏற்படுத்துறது மற்ற ஆட்களை வந்து அந்த தெருவுக்குள்ளே நுழைய விடுறதில்லை இந்த செயல்முறைகள் தான் கிடையவே கிடையாது அதை விட அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி வந்து ஒரு வீட்டில் ஒரு நபருக்கு கொரோனா அப்படின்னா கம்பல்சரியாக அந்த வீட்டில் உள்ள அனைவருக்குமே கொரோனா சோதனை செய்வது அறிபறியான அவசரமான ஒன்றாக முன்னாடி அரசு செய்து கொண்டிருந்தது இப்போ வந்து அதையும் செய்கிறதில்லை யாராவது வந்து வழியக்க போய் எனக்கு கொரோனான்னு சந்தேகமாக இருக்குது டெஸ்ட் எடுங்க அப்படின்னா டெஸ்ட் எடுக்கிறாங்க இப்போ நடைமுறை டெஸ்ட் எடுக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பர்சன்டேஜ் படி ஜிஹெச்சுக்கு நீங்கள் போகிறீங்களா போகலாம் பிரைவேட் ஆஸ்பத்திரி நீங்கள் போகிறீங்களா போகலாம் ஜிஹெச் போனாலும் பிரைவேட் ஆஸ்பத்திரி போனாலும் நான் வீட்டிலே வந்து என்னை தனிமைப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து அவங்களுடைய முகவரி தொலைபேசி என்னை நோட் பண்ணிட்டு நீங்கள் வீட்டிலே தனிமைப்படுத்திக்கங்க இப்படி இப்படி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அத்தோடு முடிச்சுக்கிறாங்க அவங்க திருப்பக்கம் போகிறதில்ல வீட்டுக்கு போய் யாருக்கும் எச்சரிக்கிறது நண்பர்களுக்கு எச்சரிக்கை இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பழகு நாள்லாம் கூட போய் பிடிப்பாங்க இப்போ ஒரு நபர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய்த்து வந்தவருக்கு வந்து குறணுன்னா அந்த கல்யாணத்தில் எவை யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அத்தனை நபரையும் தேடி பிடித்து சோதனை சோதனை செய்த காலம் இப்போ ஒரு ஒரு மரணம் ஒரு கேதம்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் ஒரு சாவு நிகழ்வுக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா அதில் குறணுன்னா அதில் போயிட்டு வந்த அத்தனை பேருக்கும் விரட்டி பிடிச்சி சோதனை செஞ்ச காலமெல்லாம் மலை ஏறி இப்போ நீங்கள் விரும்புனா போய் சோதனை செய்யலாம் நீங்கள் விரும்புனால் ஜிஹெச்சுக்கு போய் படுக்கலாம் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் படுக்கலாம் இல்லையா நான் வீட்டிலே தனிமைப்படுத்தி கொள்வீங்க எல்லாத்தையுமே அரசு வந்து அனுமதிக்கிறது அதனால் உங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருப்பது வெளியே தெரியவில்லை அப்படி தான் சொல்லணும் கொரோனா பாதிப்பு அதிகங்கிற வார்த்தை கூட தவறு கொரோனா பாதிப்பு இருப்பது பப்ளிக்காக வெளியே தெரியவில்லை இப்போ கொரோனா யாராருக்கு தெரியுதுன்னா தமனாவுக்கு கொரோனா உடனே வந்து டம் டம் டம்னு எல்லா செய்திகாரன்னு தமிழாவுக்கு கொரோனா போட்டுடுறாங்க எஸ்பி பாலசு அதாவது விஐபிக்களுடைய மரணம் மட்டுமே ஃபோக்கஸ் செய்யப்படுகிறது மற்ற சாமானியனுடைய மரணமாக இருந்தாலும் சரி சாமானிகனுடைய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி அது உங்களை வந்து சென்றடைவது இல்லை அதனால் வந்து நம்ம விட்டு போயிருச்சு அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு ஒரு அசால்ட்டாக இருக்காதீங்க கவனமாக இருங்க பழைய கவனம் இன்னும் தேவை நான் இதை ஏன் அழுத்தமாக சொல்றேன் நான் இப்போ நான் போகக்கூடிய ஒரு ப மளிகை கடைக்கு போனால் அங்கே வந்து யாருமே வந்து க்ளவுஸும் கிடையாது இந்த முகத்தில் மாஸ்கும் கிடையாது மாஸ்கும் கிடையாது க்ளவுஸும் கிடையாது சாதாரணமாக இருக்காங்க எல்லோரும் வர்றாங்க எல்லாத்தையும் தொடுறாங்க எடுக்கிறாங்க ஜனங்கள்கிட்ட பயம் போயிருச்சு அது தவறு கவனமாக இருங்கள் வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படாதீங்க அதாவது ஒரு இருபது பெர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வீட்டிலே வச்சுக்கிட்டு கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து இது பண்ணலாம் இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த அனுபவம் என்னுடைய மருத்துவமனைக்கே ஒரு ரிட்டையர் வி வயசு எழுபத்தஞ்சி வர்றாரு அவரை வந்து நீங்கள் டெஸ்ட் எடுங்க சார் உங்களுக்கு வந்து கொரோனா நாலு புண்ணை வந்து உங்களுக்கு யாரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துவேன்னு வந்து எங்களையும் வந்து கஷ்டப்படுத்துவாங்கன்னா இல்லை டெஸ்ட் எடுத்தால் வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க ஜிஹெச்சுக்கு அப்படிங்கிற பயத்தில் எடுக்காமலே எங்கள் கிளீனிக்கு வராதியேன்னு சொன்னாலும் நான் ரெண்டு தலைமுறை பழக்கம் மூணு தலைமுறை பழக்கம் என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீன்னு வந்து எ எங்களை வந்து மிகுந்த சங்கட்டம் அப்படித்தான் சொல்லணும் அது அவரை போகவும் சொல்ல முடியலை வெட்டியும் விட முடியலை அரசுக்கு காட்டி கொடுக்கவும் முடியலை இன்னொரு குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து சரியான காய்ச்சல் ஒரு நபருக்கு சோதனை பண்ணுறாங்க அவருக்கு இருபது பெர்சன்ட் இருக்குது அவனை ஜிஹெச்சுக்கு போடான்னு அட்வைஸ் பண்ணாலும் போக மாட்டேங்கிறான் வீட்டிலே இருக்கான் அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி அண்ணி குழந்த அம்மா எல்லாரும் ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து எப்படி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு தெரியல கொரோனா பயம் போய்விட்டது அது ரொம்ப தவறு கொரோனா பயத்தோடு வாழுங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க என்னையிட்ட அட்வைஸ் கேட்குறவங்களுக்கு சொல்லுவேன் யாராவது ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒருத்தர் கொரோனா என்ன சார் பண்ணேன்னா ஒரே வரி பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஒரு மருத்துவமனை பேர் சொல்லி இங்கே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து முப்பதாயிரம் இன்னொரு மருத்துவமனை பேர் சொல்லி அங்கே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா ஃப்ரீ இதில் எங்கே உங்கள் மனசு விரும்புதோ அங்கே போங்க அப்படியே சொல்லிடுவேன் நான் காரக்குடி காரைக்குடிங்கிறதுனால மூணு மருத்துவமனை ஒன்று ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் இன்னொன்று ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் இன்னும் ஜிஹெச் வந்து ஃப்ரீ இதில் நீங்கள் எங்கே இஷ்டப்படுறீங்களோ போய் இங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா அது சம்மந்தமாக வந்து எலாபரேட்டான வீடியோ அடுத்து போடுறேன் இது கூட சில பேர் கோச்சுக்கிறாங்க அடுத்து போடுறேன்னு சொல்லாதியே எதுவுமே போடுங்கன்னு நான் உங்கள் பழக்கம் என்ன தெரியுமா மூணு நிமிஷம் வீடியோவே தள்ளி தள்ளி விட்டு பார்க்குற ஆளுக்கு நீங்கள் அதனால் உங்கள் கோபம் நியாயமற்றது கொரோனாவுக்கு நம்பிக்கை மருத்துவம் இருக்கிறதா நாம் பார்க்கலாமா எத்தனை பேருக்கு பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் கொரோனா பயத்துடன் வாழுங்கள் கவனமாக எச்சரிக்கையாக வாழ்க்கையை நடத்துங்கள் கொண்டு செல்லுங்கள் சந்தேகமாக சோதனை செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள நடவடிக்கையை நீங்கள் எடுங்க சரியா இதுதான் தகவல் கண்டிப்பாக கொரோனா உங்களோடு தான் இருக்கிறது உங்களை விட்டு எங்கும் போகவில்லை கவனம் எச்சரிக்கை